ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா கேட்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நாள் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு. அதனால் நமக்கு ஃப்ரீ ஈவெண்ட்லாம் நிறையது பார்த்திங்கன்னா தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி எடுக்கணும், அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனால் எப்படி ப்ரோ இருக்கும், என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிரித்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அக்கு வேறு ஆணி வேறு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அந்த வீடியோக்களை போயிடலாம். ஸோ இஸ் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வந்து போட்டதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஆட்டம் போட்டாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிட்டு முடி வேறு அதிகமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபீவரில் போய் பார்த்திங்கன்னா தள்ளிட்டு அதனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு அதனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து லேட்டாக தான் வந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கன்ஃபார்ம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துலாம். அதை தொட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனோம்னா இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா லாக் இன்ட்ரோட அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக் இன் ரிவார்டு தான். லாக் இன் ரிவார்டை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி ஜூன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு தான் பார்த்திங்கன்னா தராங்க. 26ஆம் தேதி நம்ம சும்மா போய் லாகின் பண்ணி கிளைம் கொடுத்தாலே போதும், அந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கேட் போர்டு தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த த்ரஷான் வீல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை தெரியான் வீல்டா என்ன ஒன்றுங்க, அதை நீங்கள் தொட்ட உடனே பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் வந்திருக்கா. அதிலே பார்த்திங்கன்னா அவைலபிள் இன் த்ரீயான் வீல்டு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடும், வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், ஓகேங்களா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரோட் டூ ஹீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. இதை என்ன பிறகு தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம டாஸ்க் முடிச்சு இல்லைனா டோக்கன்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜிபி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி வரும். அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல, எப்படி எடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சம்மன், இது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம போய் படம் வரைஞ்சி பார்த்திங்கன்னா இந்த பேட் எடுக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரைகிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதை போய் ஏதாட்டும் ஒன்று வரைஞ்சி விட்டால் நம்மளுக்கு வந்து பேட்டு கிடச்சிரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்சு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் கிடைக்கிற ஒரு டோக்கனை வச்சு இந்த ரெண்டு சாரி இந்த ஜீப் ஸ்கின் கிடையாது, ஓகேங்களா. அந்த ஒரு மான்செட் இருக்க தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லூட் பாக்ஸு, பண்டில் அண்ட் கெர்னேடி, இது வந்து பார்த்திங்கன்னா தனி, ஓகேங்களா. இது வந்து அந்த ஒரு பெரிய சிம்பிள் ஒன்று பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, ஓகேங்களா. நாலு பண்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதை தொட்ட உடனே இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு சுனாமி மாதிரி வந்து இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு போவோம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம இந்த ஹோலி ஈவெண்ட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக முடிச்சு ஒவ்வொரு கலரில் உள்ளது பார்த்திங்கன்னா முடித்தோம், ஓகேங்களா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு இருக்க போதும், ஓகேங்களா. ஸோ கைஸ், இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பண்டல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அந்த ஹோலி இதில் பண்ண மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இதில் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பண்டிலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் தேவை, ஓகேங்களா. அதாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டெப்பு கொண்டு போவோம். அதாட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமண்ட் தாண்டி கொண்டு போவதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வேணும். அந்த டோக்கன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா தருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தராங்க. அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சது, ஓகேங்களா. இப்போ அதாவது பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மைல் ஸ்டோனாக தருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு போகணும். அதாவது பார்த்திங்கன்னா நாலு பண்டிலுமே பார்த்திங்கன்னா முடிக்கணும். ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு போவதுக்கு ரெண்டு டோக்கன் பார்த்திங்கன்னா தருவாங்க. அதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு வந்து போகணும்னா உங்களுக்கு வந்து 5 டோக்கன் கேட்பாங்க. அதே அடுத்த இதுக்கு போகணும்னா இன்னொரு 10 டோக்கன் அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 4 தடவை போயிட்டிங்கன்னா ஒரு பண்டிலோட செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பண்டிலோட செக்ஷனை முடித்தால் தான் உங்களுக்கு இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், ஓகேங்களா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து போட்டிருக்கும். இது நம்மளுக்கு டெய்லி மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் மேட்ச் விளையாடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் அந்த ஆஃப்டர் மேட்ச் டோக்கனாக வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதுக்குள்ளே ப்ரோ என்னால் வந்து அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டெய்லி மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது தொட்டோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 8 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு போய் அடி, இத்தனை டேமேஜ் கொடு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு மேட்ச் விளையாடு, ஃப்ரெண்டு கூட விளையாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா மாறும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8 டோக்கனை எடுத்துக்கலாம். அந்த 8 டோக்கனை எடுத்து பார்த்திங்கன்னா அதை வச்சும் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் அந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா.
அப்படி கொண்டு போவதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 5, 10 கிட்டத்தட்ட 17 ஆகுது. 4 இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 34, 68 டோக்கன் தேவைப்படும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 60 டோக்கன் தேவைப்படும் அந்த நடுவில் உள்ள, அதாவது எல்லா பண்டிலையும் அந்த நடுவில் உள்ள அந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் கொண்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பண்டிலும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்கின் சொல்லியிருக்காங்க. நான் பேன் ஸ்கின் நம்மளுக்கு தருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்மளுக்கு வந்து பண்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு நம்மளுக்கு அந்த பண்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த பேன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் அதில் இருக்கிற ரிவார்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி நான் 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கன்ஃபார்மாக போடுவேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ போடுவேன். ஏதாட்டி சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும் ஓகேங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்க போது அதனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை ப்ரோ நான் வந்து பேசினா எல்லோரும் கலாய்க்காங்க, அதனால தான் என்னால் சேனல் அவ்வளோவா இது பண்ண முடியல, என்னால் கேம் ப்ளே மட்டும் தான் போட முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லி ஆகணும். உங்களோட ஸ்பீச்சுக்கு பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டிங் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இல்லை, நீ இப்படி பண்ணியிருக்க அப்படி பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா போயிட்டே இருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு வீடியோவுக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா அள்ளு விட்ருவோம். அதனால் பார்த்திங்கன்னா யாருக்கும் பார்த்திங்கன்னா அப்படிலாம் பயந்துட்டு இருக்காதிங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க. யாருக்கும் பார்த்திங்கன்னா பயந்துட்டு இல்லை ப்ரோ அப்படி கலக்காங்க ப்ரோ இப்படி கலக்காம ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கவே நினைக்காதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பேசுங்க. ஓகேங்க? இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சேடாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். ஓகேங்களா? யாருக்கும் பார்த்திங்கன்னா பயந்துட்டு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு. இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச லைக் கொடுங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.